Thank you.
தந்து வர வேணுமடி தங்கமே தங்கம். என்னாது இதே நல் வானமுதே நம் காதலிலே வெற்றி மாலைகள் கூடியதாலே தன்னை மறந்தோம் பெண்ணை பறந்தோம் இந்நாளினிதாகிய வாழ்வினோர் திருநாளே தொட்டு விளையாடும் சித்துகளை போலே வட்டமிடவும் அன்பே இன்பம் தொடராது துன்பம் நிலையான சொந்தம் என்றும் நீங்காத பந்தம் உன் தாமரை கண்ணங்கள் சிவப்பதிலே செந்தேந்திரைக்கு நம் என் நினைப்பினிலே உன் தேன் விழித்துள்ளும் என் ஜீவனை அள்ளும் தனியாக வந்தும் இங்கே தடையே நம்மா தாதா பாப்பா மாமா நீ தாதா பாப்பா சாசசானி நீ தாதா தாதா நீ தாதா உல்லாசத்தில் தன் உள்ளம் நிரந்திடுமோ சொல்லாவிடுங்க நாவல் குறைந்திடுமோ என் மீதன பாவம் கலால் என்னை பாரும் இன்றோடு எந்தன் சொந்தம் கொள்ளை போகுமோ என்னாரு இதே நல்வான முதே நம் காதலிலே வெற்றி மாலைகள் சூடியதாலே
தன்னை மறந்து விண்ணில் பறந்து என்னால் இனிதாகிய வாழ்வினிலோ திருநாளே தொட்டு விளையாடும் சித்துகளைப் போலே வட்டமிடவும் அன்பே பாட்டு பாடவா எடுத்தே ஏலேலோ அது பாதியிலே நின்னு போச்சே ஏலேலோ பாட்டு பாடவா
கண்ணுக்குள் எத்தனை வெள்ளமடி, உன் கன்னத்தில் எத்தனை பள்ளமடி, பெண்ணுக்குள் எத்தனை உள்ளமடி, கொஞ்சம் பேசிவிட்டால் என்ன மோசமடி, கொஞ்சம் பேசிவிட்டால் என்ன மோசமடி, கண்ணுக்குள் எத்தனை வெள்ளமடி. முக்கணிச்சாறு பிழிந்து வைத்து அதை மூடிவிட்டாய் ஒரு ஆடையிட்டு, சர்க்கரை பந்தலை போட்டு வைத்து, சர்க்கரை பந்தலை போட்டு வைத்து வாசல் சாத்திவிட்டாய் ஒரு வேலியிட்டு, வாசல் சாத்திவிட்டாய் ஒரு வேலியிட்டு, கண்ணுக்குள் எத்தனை வெள்ளமடி. ஆசை முழுவதும் தேக்கி வைத்தேனதில் ஆயிரம் கற்பனை ஆக்கி வைத்தேன், ஆசை முழுவதும் தேக்கி வைத்தேனதில் ஆயிரம் கற்பனை ஆக்கி வைத்தேன், பாசத்தில் நான் என்ன பாக்கி வைத்தேன், பாசத்தில் நான் என்ன பாக்கி வைத்தேன், எந்த பாவத்திற்கோ என்னை நீக்கி வைத்தாய், எந்த பாவத்திற்கோ என்னை நீக்கி வைத்தாய், கண்ணுக்குள் எத்தனை வெள்ளமடி, உன் கன்னத்தில் எத்தனை பள்ளமடி, பெண்ணுக்குள் எத்தனை உள்ளமடி, கொஞ்சம் பேசிவிட்டால் என்ன மோசமடி. என்ன இது, திருக்கூத்து ராஜ பாட்டு மாதிரி வர்ணனையும் பாட்டும், கேட்க கொஞ்சம் கூட சகிக்கல. அதாவது கண்மணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு, அதை பின்னால சொல்றேன். இனிமே நீ என்ன கோபிச்சாலும் சரி, திட்டாலும் சரி, அடிச்சாலும் சரி, நான் உன்னை திருப்பி கோபிக்கிறது இல்லை. அன்பா ஆசையா பழகிறதுன்னு சபதம், அதாவது சூழ் வைத்து விட்டேன். என்ன கேள்வியெல்லாம் இங்க வேண்டாம், என் உடம்பு மனசு ஒரே எரிச்சலா இருக்கு, சொல்ல வந்தத சொல்லிட்டு போங்க. அதாவது கண்மணி, நாம ரெண்டு பேருமா சேர்ந்து எங்கயாவது போய் சொல்றோமா? எங்க எங்க? அது கடற்கரை, கடைவீதி, சினிமா. சினிமாவா? இல்ல, நீ சொல்ற சினிமாவுக்கே போகலாம்னு சொல்ல வந்தேன். இங்கிலீஷ் பிக்சருக்கு போமா? ஏன்னா அங்க போய் ஒண்ணும் புரியாட்டா கூட அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வர்றது கௌரவம்னு ரொம்ப பேர் போறாங்க. நம்மளும் சினிமா வர்ற, அதான் வர்றேன்னு சொல்லிட்டு இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க?